சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 23ஆம் நாள் நவமி. இன்று காலை 11:43 முதல் நாளை காலை 9:23 வரை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சூரியன், சனி, சுக்கிரன், புதன். வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். இரவு 8 மணிக்கு மேல் எந்த கோவிலுக்காவது சென்று அங்கு இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் செய்து வர மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, மாணவர்கள் கல்வியில் கவனத்துடன் இருக்கவும். பொழுதுபோக்கு விஷயங்களில் மூலம் கவனச்சிதறல் உண்டாகும். வாகன மற்றும் வீடு மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகள் தோன்றும். வேளாண்மையில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வெற்றி நிச்சயம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும். பயம் வேண்டாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முதல் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு அதனுடைய முன்னோட்டம் தெரியும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பாக்கி வசூலாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சிந்தனைகள் தோன்றும். லாபம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களில் தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். இளைய சகோதரர்களால் சுபவிரயங்கள் ஏற்படும். மனைகளில் வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். சுய தொழில் புரிபவர்கள் புதிய முயற்சிகளை கையாளுவதன் மூலம் லாபம் அடைவீர்கள். எண்ணிய செயல்கள் ஈடேறுவதில் காரிய சித்தி உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் நல்ல வேலை கிடைத்துவிடும். வியாபார பெருமக்கள், வேளாண் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இயற்கை வழி விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ வீடு கட்டணும்னு நினச்சா கட்டிடுவீங்க. ரிஷபராசி அன்பர்கள், முடிவு எடுக்கிறதுக்குத்தான் தாமதமே தவிர, ரிஷபராசி அன்பர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை உடனே நிறைவேற்றி விடுவார்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, வாக்கு வன்மையால் பொருட்சேர்க்கை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் சுபவிரயங்கள் ஏற்படும். கால்நடைகளின் மூலம் லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும். தானியங்களின் மூலம் பொருள் வரவு மேம்படும். உறவினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். நீங்கள் நினைத்தது இன்று நடக்கும். புதன் பகவான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நவகிரகத்தில் இருக்கிற ஒரு புதனுக்கு அர்ச்சனை செய்வதால் உங்களுடைய கஷ்டங்கள், ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாமே சரியாயிடும். வேளாண் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான வாய்ப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, கடித போக்குவரத்தின் மூலம் பயணங்களை மேற்கொள்வீர்கள். பழக்க வழக்கங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும்.
மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும். புதிய முயற்சிகளில் சில மறைமுக தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் எழக்கூடிய ஒரு நாள். விட்டு கொடுத்து செல்வது மிகப்பெரிய அவசியம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 7. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும், தடைகள் நீங்கும். சிம்மராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான சூழல் அமையும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசும்போது கவனத்துடன் பேசவும். எதிர்வாதங்களால் மதிப்புகள் உயரும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் பொருளாதார மேன்மை உண்டாகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் நினைத்தது இன்று நிறைவேறும். தன வரவுகளுக்கு பற்றாக்குறை இருக்காது. மிகப்பெரிய லாபங்கள் அடைவீர்கள். தினக்கூலி தொழிலாளர்களுக்கும் வேளாண் துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் ஒரு நல்ல இனிப்பான நாளாக இது தென்படுகிறது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கோபம் அதிகமாக வரும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி எந்த இடத்தில் கோபப்பட வேண்டுமோ, எந்த இடத்தில் சாந்தப்பட வேண்டுமோ அதை நீங்கள் அறிந்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். கன்னியாராசி அன்பர்களே, மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழிலில் உள்ள பங்குதாரர்களால் சுபவிரயம் செய்து தொழிலில் அபிவிருத்தி செய்வீர்கள். கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் தொழில் வந்து மிகப்பெரிய கை கொடுக்கும். இப்போது எங்கே சார் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்க மத்தியில் கன்னியாராசி அன்பர்களுக்கு இனிமேல் ஒரு உற்சாகமான நாள். தொட்டது துளங்கும். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது இப்போது உங்களுக்கு நடக்கும். பயம் வேண்டாம். திருமண தடை விலகிவிடும். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 5. உத்திரம் அஷ்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். ஒற்றுமை மேலோங்கும். துலாம் ராசி அன்பர்களே, வாகன பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் சம்பந்தமான முடிவுகளில் கவனம் வேண்டும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு சுற்றுப்பயணம் போகக்கூடிய ஒரு நாளாக இது தென்படுகிறது. வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. துலாம் ராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 9. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிகராசி அன்பர்களே, சபைகளில் ஆதரவுகள் அதிகரிக்கும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். செய்தொழிலில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த லாபம் இன்று உண்டாகும். வசதிகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வீடு கிடச்சிரும். திருமணம் ஆகணும்னு நினச்சா திருமணம் ஆகிடும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த உத்தியோகம் கிடைத்துவிடும். அச்சம் தேவையில்லை. குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழலாக இது தென்படுகிறது. விருச்சிகராசி அன்பர்கள் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வர ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 2. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். தனுசு ராசி அன்பர்களே,
தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜாதக கட்டத்தில் ஒன்பதாவது ராசி, ஒன்பதாம் எண் வந்து எப்பவுமே அதிர்ஷ்டமான எண். தனுசு ராசிக்காரர்களும் அதிர்ஷ்டமானவர்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்க இருக்கிறது. வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் நீங்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதாயமான சூழல் உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவருடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் அமையும் சார். சார் பணம் இல்லை, இந்த வாரத்துக்குள்ள உங்களுடைய வங்கி கணக்குக்கு நீங்கள் நினைத்த ஒரு அமௌண்ட்டு வரும் சார். இல்லை நான் வந்து இந்த ஒரு ஃப்ளாட்டை விற்று தான் நான் ஒரு டீ கடை தொடங்க போகிறேன், இல்லை ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன்னு நினச்சாங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளே அந்த ஃப்ளாட்டு விற்று அவங்க உங்கள் கைக்கு பணம் வந்துடும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு நேரம் அது. கல்யாணம் ஆகணும்னு நினச்சா கல்யாணம் ஆகிடும் சார். தனுசு ராசிக்கு அது ஒரு மிகப்பெரிய பிராப்தம் அது. நன்மைகள் நினைத்தால் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஒரு மிகப்பெரிய விசேஷம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஆறு, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் குறையும். முடிஞ்சா தனுசு ராசிக்காரர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்து வாருங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும். பயணங்களால் மதிப்புகள் அதிகரிக்கும். இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் தொடர்பான பயணங்களால் சேமிப்புகள் அதிகரிக்கும். கௌரவ பதவிகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மகர ராசி அன்பர்கள், ஒரு மிகப்பெரிய உச்ச நிலையை நீங்கள் அடையப் போகிறீர்கள். வியாபாரம் இருந்தால் மிகப்பெரிய வியாபாரம் நடக்கும். வேலைக்கு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சூழல். சென்னையில் வேலை பார்த்துட்ருக்கேன் சார், பெங்களூரில் இருக்கேன் சார்னால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மகர ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்க அப்பாவுக்கு யோகம். என்ன கோவிலுக்கு போகலாம் மகர ராசி அன்பர்கள்னு பார்த்தா, திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்வது மிகப்பெரிய விசேஷம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் ஐந்து, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். தன வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களை பற்றி நன்கு புரிந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் புதிய முடிவுகளை நிதானமாக எடுக்கவும். எதிர்பார்த்த தன வரவுகளில் இழுபறிகள் உண்டாகும். புதுவிதமான அஞ்ஞான எண்ணங்கள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய பிரச்சனைகளெல்லாம் உருவாகி சரியாகும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கும்பராசி அன்பர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அப்படியே ஒரு மிடுக்காக தான் இருப்பாங்க. சில விஷயங்களில் வளைந்து நாணல் போல் வளைந்து செல்வது தான் நன்மையை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, வெளியூர் தொழில் வாய்ப்புகளில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் புதிய தேடல் உண்டாகும். குருமார்களின் ஆசைகள் கிடைக்கும். தவறிய பொருட்கள் கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மீனராசி அன்பர்கள், திவ்ய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. நீண்ட நாட்களாக நினைத்த இடத்திற்கு நீங்கள் சென்று வருவீர்கள். குழந்தை வரம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். பயம் வேண்டாம், வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் ஒன்று, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள்.
தேடுதல்கள் உண்டாகும். மீனராசி அன்பர்களுக்கு எதனா சாதிக்கணும்னு வெறி அதிகமாக இருக்கிற ஒரு நண்பர்கள் யாருன்னு சொன்னால் இந்த 12 ராசியில் மீனராசிக்காரர்கள் தான். சாமி கம்மியாக கும்பிடுவாங்க, தேடுதல் அதிகமாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. வாழ்க வளமுடன், வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.